सेंस யாரு கிட்ட என்ன பேசணும் தெரியாம எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ரோட்டோர்மா வண்டி நிக்கவே பொறம்போக்கு சொத்து நினைச்சு உட்கார்ந்துட்ட தப்புதான் என்னமா ஒரு ஆம்பளை கண்ணிட்டு அடிக்கற சாரி பிரதர் ரோட்ல நீங்க அனாதியா நிக்கவே நான் உங்களை பொறம்போக்கு சொத்து தான் நினைச்சு அடிச்சிட்டேன் தப்புதான் போங்கடா சின்ன சின்ன வரிகள் அதில் பெண்ணை பற்றி கவிகள் சொல்ல சொல்ல இனிக்கும் இந்த வையமுள்ள வரைக்கும் பெண்டடிமை தேர்வதற்கு பாடிய பாடல் தேனே சொன்னது யார் என் பொதுவை பாரதிராசன் தானே பெண்மணிகள் கண்மணிகள் என்பதை கூறத்தான் சின்ன சின்ன வரிகள் அதில் பெண்ணை பற்றி கவிகள் சொல்ல சொல்ல இனிக்கும் இந்த வையமுள்ள வரைக்கும்
மொட்டை அடிச்சு ஓட்டியே டேய் சுமாரா வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும் பாரு என்ன மாதிரி சப் கட்டிங் இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில் வெட்டி விடுறான் ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க ஏய் வந்தனா பின்னி போடும் பின்னி உன் வேலை என்னமா அத பாருடி முளைச்சு மூணல வல்ல உனக்கு எல்லாம் ரஜினி ஸ்டைல் வணக்கங்க வாடா எங்கடா ரெண்டு மாசமா ஆளை காணோம் வட்டி பணம் வந்து சேரல ஊருக்கு போயிருந்தங்க இதை இப்ப கொண்டு வந்திருக்கங்க இந்த பார் நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன் அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்குவேன் என்னங்க இது அநியாயமா இருக்குது பேசுவீங்கடா ஏன்டா பேச மாட்டீங்க அங்கங்க 100க்கு 20 30 ல வட்டி வாங்குறானுங்க நான் ஏதோ போறா போகுது ஏழை பாளைங்க பொளிச்சு போட்டுங்கறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட் கொடுத்தா என்ன இழுச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க ஏ தலைய கொண்டா டேய் அவன் தான் கஞ்ச பிசினாரி தெரியும் இல்ல கொடுத்து தொலை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் கொடுத்துரு என்னங்க ஏய் பைத்தியக்காரச்சி என்ன அது கரெக்டா இருக்கா எனிவேடி சரி டேய் நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறானே வந்தங்க இத பாருங்க சமயக்கார ஐயா இது எங்க வீட்ல நடக்கிற கடைசியே கல்யாணம் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும் ஆமா இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வாண வடிக்கி விடுறதுக்கு ஏய் பைத்தியக்காரச்சி போடி போ ஏய் மூக்க வடி போடு போடி போ யோ இங்க வாயா இது பொண்ணூட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல நானா கஷ்டப்பட்டு நடத்துறது ஒரு 300 பேருக்கு டிபன் சரிங்க ஒரு 500 பேருக்கு சாப்பாடு அது போதும் அதும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க பஸ் இல்லையா இத சாப்பிடுறதுக்கே ஆள் வராது மிச்சமா கிடக்க நான் சொன்னதை செய் என்ன சரிங்க போயா ஐயா நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க எங்க குழந்தைகளுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்றோம் உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டு குடுந்து முடி வெட்டலாம்லீங்களா இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறேன் ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு 20 ரூபாய் ஆகுங்க ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு 1000 கணக்குல ஆகுங்க அதே பணத்தை வட்டி கூட்டா லட்சம் கணக்குல ஆகுங்க இந்த டெக்னிக்கலும் எகனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா ஏண்டே அறிவு கட்டவள நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாண வேலை எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு அந்த அரிசியை படைச்சு போய் பருப்பு போய் மிஷின்ல அரைச்சிட்டு வான்னு தான சொன்னே அதை விட்டுட்டு இதை யாரு பாக்க சொன்னா இல்ல இந்திரா தான் சொல்லிச்சு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம் இந்திரா அவ என்ன பெரிய கொம்பா ஏண்டே இந்த வீட்டுல நான் மாமியாரா அவ மாமியாரா என்னடி மறக்கிற கண்ணு முழியெல்லாம் நோண்டி போடுவேன் நோண்டி ஓஹோ நானா வர்றா வர்றா ரவுடி வர்றா ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னி போடுவேன் பின்னி இந்தாக்க பிரசாதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல மறைக்காத கிழவி திட்டுச்சா இல்ல ஆமா நினைச்ச ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்க போனா இந்த கேள்வி ரொம்ப தான் தோணுது இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு அப்புறம் நான் ஒரு ஆட்சி சேடுவேன் சொல்லி வை ஆமா எங்க அந்த கேள்வி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க ஆபீஸ் போல உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் என்ன என்ன உடம்புக்கு டாக்டர் கிட்ட போனீங்களா போலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு வெயில் அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு ஏங்க உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கிறது முக்கியமா உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா ஏய் அது எங்களுக்கு தெரியும்டி எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம் உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும் தான் உடம்பு பாத்துக்கணுங்கிற அக்கறை அவங்க உங்களுக்கு வேணும் நான் மட்டும் கத்தி என்ன ஆக போகுது ஏய் எடு கண்ணில் குத்து போகுது நீயாவது நான் சொல்றத கேளு பாரு உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினமும் ஒரு சினிமா பார்க்க தெரியும் ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு விட்டுருக்காங்களா கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வேலை முடிஞ்சது நேரம் வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க அம்மா கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்து போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம் ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம் உனக்கு எல்லாம் புரியாது ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியுற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா ஆரம்பிச்சிடுவே இந்த என்ன அது அல்வா கால் கிலோ வாங்கிருக்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சின்ன சின்னதா போயிடுமா பொண்டாட்டிக்கு மட்டும் 10 முழம் பூ வாங்கி வைக்க தெரியுது உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியே உனக்கு பூ வேணுமா இது பூ வச்சிருக்க வயசா
அதுக்குத்தான் நான் கொடுத்து வைக்கலையே. பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை. டபர் நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்டே. வாடி. ஆமாடா நீங்க வந்துதான் என்ன திருத்தணும். அட வாங்கடா கால் கிலோ. மனிதன் இல்லை நினைச்சிட்டேன் coming dad சாப்பிடுங்க இது என்னமா இது மீன் மீன் நம்ம வீட்ல தான் சைவம் ஆச்சே உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன இல்லனா சாப்பிட மாட்டீங்களே அதா யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கறிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா இதே ரோதனையா போச்சு கிரிஜா கிரி அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க நான் பிள்ளை தேடிட்டு இருக்கேன் பகல்ல செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும் ராத்திரில செய்ய வேண்டிய வேலைய ராத்திரில செய்யணும் உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல பா பா என்ன இத பாத்தியா சீ என்னங்க அது கண்ட கண்ட புக் எல்லாம் கொண்டு வந்து எடி காமிச்சிருக்க உங்களுக்கு வியாபாரம் இல்ல போங்க இது கண்ட கண்ட புக்கா இதுதான் காம சூத்திரம் இதுல ஆய கலைகள் 64 அடங்கி இருக்கு இதுல மட்டும் நீ தரவாயிட்ட வச்சுக்க விடவே மாட்ட வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ விடுங்க உங்களுக்கு அந்த வேலையே இல்ல அப்பப்ப எதையா படிச்சு வந்து உயிரை எடுப்பே போங்க கிரிமா இங்க வா உக்கச்சு உக்கச்சு வா 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 உக்கச்சு கிரிமா பருவத்தே பயிர் செய்யணு பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா சரி இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும் உன்னால நாயுடு ஆள் பிரா போட்டுக்க முடியும் 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அத அப்பப்ப செஞ்சிடணும் இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சிட்டு போய் நானும் 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன் ஒரு காஞ்சிபுரம் பட்டு போடவே கொஞ்சமாவது காயில வாங்கிக்கறா ஐயோ காம சூத்திரத்தை பத்தி படிக்கும் போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற என்ன சோதிக்காதடா சரி சரி இருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துறேன் இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம் இந்த கலையை இருட்டடி பண்ணாத கிரி டேய் 11 மணி வரைக்கும் லைட்ட போட்டு என்னடா பண்றீங்க கரண்ட் பில் எவண்டா கட்டறது ராத்திரில கூட இந்த ஆள் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் என் தல விதி லைட் ஆஃப் பண்ணிரம்மா இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா பங்கஜா பங்கஜா என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு கடிச்சா கடிக்கட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன் ஏய் கொசு கடிக்குன்னு சொல்றல உள்ள வந்து படுறிய ஏய் நல்ல கொசு கடி பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு பொழுது போக கூடாது காலையில எந்திரிக்க முடியல செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே உதைக்குது பாடாம கரங்க உனக்கு கொடுத்த வேலை பாரு சாணி உருண்ட முடி
தேடி வரும் என் மனமே தேடி வரும் ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க நீங்க கொஞ்சம் தண்ணிய கம்மியா ஊத்துங்க அடி போடி கவர்மெண்ட் குடுக்குற பாக்கெட் பால்லயே அவவ இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான் நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உங்களுக்கு பெருசா தெரியுதா நாலு காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கறாங்க போட்டுச்சிங்க ஐயா இத வரேன்ப்பா ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன் மெயின் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்ல என்ன அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்க உடுப்பா ஒரு வாரமா வீட்ல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தம் பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அத கேளு நான் குடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க என்னது 50 ரூபாயா டேய் இந்த கக்கூஸ் கட்டிறதுக்கே எனக்கு 50 ரூபாய் தான் செலவாச்சு அடப்பு எடுக்கிறதுக்கு நீ 50 ரூபாய் கேக்குற இந்த பாரு கண்ணா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேர் நியாயமா போய்டுவோம் ஒரு 2.5 ரூபாய் கொடுத்துறேன் சந்தோஷமா வாங்கிட்டு வேலைய சுத்தமா முடிச்சு கொடுத்துரு என்ன யோ நீ கொடுக்க 2.5 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன் பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க போடா போயா பஞ்ச புஷ்னாரி காலங்காத்தால வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய் டேய் படுவா சத்தம் கித்தம் போட்டா உரிச்சு போடுவேன் நீ அடப்படுக்கலன்னா உங்களுக்கு அடப்படுக்கு தெரியாதா பெரிய கம்ப சுத்துற வேலை இது என்ன மச்சே கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு அப்ப இனிமே உங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா பாய் 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 ஏம்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம் யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு கல்யாண மாப்பிள்ள நேத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தல்ல அது லைசென்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர டேய் நீ தான்டா என் புள்ள இந்த வீட்லயே வியாபார மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தான்டா இருக்கு டேய் சொல்ல மறந்துட்டனே மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க மழகாலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க சரிப்பா டேய் கூச்சப்படாம கேளு என்னங்க எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வச்சுங்க என்ன ஜட்டியா பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்கு வந்து எனக்கு ரெண்டு வேணும்னா நான் என்னடி சொல்றது என்னமா வாங்கிட்டு வச்சோன்னீங்களே போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குற சாக்கடை எடுக்கணும் போயிட்டு பாடி எந்த பக்கம் அடைச்சிட்டு தெரியலையே எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நானு இவ்வளவு நாளை முதல் குடிக்க மாட்டேன் யாரு சாக்கடைய திறந்து வச்சது இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது எல்லா வேலையும் மூத்தப்பில நான் ஒருத்தன் தான் செய்யணும் இப்ப ஓகே உங்க அப்பா உள்ள இருக்காருடா உசுரோட வச்சு மூடிட்டே என்னங்க ஒரு 50 ரூபாய் கேட்டான் போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம் இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு என்னது 500 ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனாலதான் பொழைச்ச இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன் நட்டுக்கிட்டு இருப்பனா அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டரு ஊறுபட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான் பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு மீதி பாதியே மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு என்னது மூக்குல டூப் போட்டா அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா இந்த முதல்ல இத குடிச்சு தொலை இது வேற இந்த ஆர்திரா சாமி நீ போடா அப்பா என்னடா சம்பளம்
என் சம்பளம் 2500 ரூபாய், என் வைஃப் சம்பளம் 4500 ரூபாய். இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு குடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்ப நான் வரேன். ஐயோ அப்பா, உங்க உடம்பு எப்படி பாருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. பொட்டு இல்லையா? இதோ வச்சிருக்கேன். கவர் பெருசா இருக்குது. இது என்னது? 100 ரூபாய். இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபாய் 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சு விட்டு இப்படி 50 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்கறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து இருந்த கையில் கொடுக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா, 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் ஒஸ்தியாயிர முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும். போ போ. என்ன இது? பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்த பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. சவகாசமே வேண்டாம். போ. உங்க ஹெல்த் பாத்துக்கங்க. உன் ஹெல்த் பாத்துக்கடா. முத முத நீ இவனை பத்தி அடி. என்னங்க? ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண, அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன்? காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜய ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம், செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே. உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க, இப்ப அனுபவிங்க. பைத்தியகாரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒன்னடி.